தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ரத்த கழிச்சல் தான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லா வீடியோவும் போட்டோம், பச்சை கழிச்சல் வெள்ளை கழிச்சல் எல்லா கழிச்சலும் போட்டிருக்கோம். இப்போ இந்த தடவை வந்து நம்ம ரத்த கழிச்சல் போட போகிறோம். ஏன்னா இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவிலேயே, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ எதை பற்றி நான் வீடியோ போடணுமோ அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பிரகாஷ் என்பவர் வந்து இது கேட்டிருக்காங்க, எங்களுக்கு வந்து இந்த ரத்த கழிச்சலை பற்றி போடுங்கண்ணா ஒரு வீடியோன்னு. பிரகாஷ் உங்களுக்கு நன்றி, வணக்கம். உங்களுக்காகவே இந்த வீடியோ போடுறேன், ஏன்னா நான் நினச்சிருந்தது தான், ஆனால் நீங்களும் கேட்டீங்க. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்த கழிச்சல் வந்து இப்போ பச்சை கழிச்சல் வெள்ளை கழிச்சல் மாதிரி அளவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு பாதிப்பை கொடுக்காது. இருந்தாலும் கூட கோழிகளை வந்து கோழி குஞ்சுகளை வந்து தேர்ச்சியாக ஒரு நிலைக்கு வர்றதுக்கு விடாதது. அந்த ரத்த கழிச்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் அது என்ன பண்ணும், உடலில் இருக்கிற அனைத்துமே உடனே சாகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாகும். அது ரத்தம்லேருந்து அதுக்கு சதகிதம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய் கோழி குஞ்சுகள் அப்படியே ஃபுல்லாக தெரியும், உங்களுக்கு ரெக்கை இறங்கி அப்படியே ஒன்று ஒன்றா இறந்துடும். இதுதான் ரத்த கழிச்சலுடைய வேலை. இது எப்படி பரவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனால் இது பரவுது அப்படின்னா, முதல்ல வந்து கோழி குஞ்சுகள் வளர்க்குற இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அந்த கோழி குஞ்சுகள் வந்து பெரும்பாலும் நீங்கள் குஞ்சுகளை வளர்க்கும் போது நிலத்தில் விட்டு வளர்க்காமல் அதை வந்து கம்பி கூண்டு வச்சு, கம்பி கூண்டுக்கு மேலே கோழி குஞ்சை வளர்க்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த அதனுடைய எச்சங்களை வந்து அது கொத்தாமல் இருக்கும். இப்போ தீவனம் சிந்திருக்குன்னு சொன்னால் அது அந்த எச்சத்தில் கிடக்கிற தீவனத்தை எடுத்து திங்கும். திங்கும் போது கூட அது வந்து ரத்த கழிச்சல் பாமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் என்ன அது எப்படி வளர்க்கணும்னா, அது கம்பி கூண்டு ரெடி பண்ணி அந்த கம்பி கூண்டுக்கு மேலே அந்த கோழி குஞ்சை ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கீழே அந்த கம்பி கூண்டுலேயே உள்பகுதியில் எதையாக விரிச்சுட்டு நீங்கள் அதில் கோழி குஞ்சை விடலாம், ஒரு பையை விரித்து போட்டு. ஏன்னா அந்த சின்ன சின்ன காலில் ரொம்ப பிஞ்சு காலாக இருக்கும், அந்த கம்பியில் கால் வைக்க முடியாது. அப்புறம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ரெக்கையெல்லாம் முளைச்ச அப்புறம் கால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். அப்புறம் அந்த பையை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் தீவனத்தட்டில் தீவனத்தை வைக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குஞ்சுகளுக்கு தீவனம் வைக்கிறதுக்கே கடையில் தீவனம் போடுறதுக்கே கடையில் ஒரு தட்டு விற்கிது, மஞ்சள் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் பெரிய பெரிய தட்டாக இருக்கும், நல்ல இவ்வளோ அகலமாக இருக்கும், ஒரு அடி சுற்றளவில் இருக்கும். அந்த மாதிரி தட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா அதில் அந்த தீவனத்தை போட்டால் சின்ன குஞ்சுகள் அதில் ஏறி அழகாக அந்த தீவனத்தை திங்கும். ரத்த கழிச்சல் வந்து உருவானால் எப்படி காப்பாற்றலாம், ரத்த கழிச்சல் வந்துருச்சுன்னு சொன்னாலே நீங்கள் கோழி குஞ்சுகளுக்கு விட்டமின்ஸ் கொடுக்குறத குறைக்கக்கூடாது. இப்போ இந்த வைமரால் குரோவிப்ளக்ஸு இதெல்லாம் வந்து தண்ணியில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி எலக்ட்ரால் பவுடர் இதையெல்லாம் நம்ம விடணும், இப்போ தண்ணியில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கோழி குஞ்சுகளை பொறுத்தளவில் இந்த விட்டமின்ஸ் கொடுக்குறத வந்து நீங்கள் குறைக்கவே கூடாது. சின்ன குஞ்சுகளுக்கு விட்டமின்ஸ் நிறையவே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தண்ணியில் பி காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட கொடுக்கலாம், கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக நோய்க்குன்னு கொடுக்குற மருந்து வந்து காலம் இருக்குது. இந்த விட்டமின்ஸை பொறுத்தளவில் காலம் கிடையாது, இது எப்போ வேணாலும் தண்ணியில் வச்சுக்கிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நோய்க்கு ஒரு மருந்து சொல்கிறோம்னா மூணு நாள் அல்லது நாலு நாள் இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அதோடு நிறுத்திக்கணும். அப்புறமா நோய் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் தான் நான் மறுபடியும் நம்ம மருந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன மருந்து அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லணும். இப்போ அந்த மருந்தோட பேர் வந்து காக்ஸிப்ரோல். இது வந்து காக்ஸிப்ரோல்னு கேட்டால் தருவாங்க. நோயோட பேர் வந்து காக்சிடியோசிஸ், மருந்தோட பேர் வந்து காக்ஸிப்ரோல். ஒரு லிட்டருக்கு 2 கிராம் அந்த பவுடரை வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா, இப்போ அந்த காக்ஸிப்ரோல் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து கிலோ கணக்கில் வரும், 5 கிலோ 10 கிலோ அப்படி கவரில் வரும். இப்போ நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. நமக்கு வந்து அதை குணப்படுத்துறதுக்கு அந்த ரத்த கழிச்சலை குணப்படுத்துறதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் தேவைப்படும், கோழிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் 500 வச்சுருக்கீங்கன்னா 100 கிராம் வாங்கிக்கலாம். ஒரு 2 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி ஒரு 3 நாளைக்கு, கரெக்டாக 3 நாளைக்கு மட்டும் வைங்க. 2 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி 3 நாளைக்கு மட்டும் வைங்க. கோழி குஞ்சை தாகத்தோடு வச்சுருங்க, காலையில் தீவனத்தை போடுங்க, தண்ணி வைக்காதீங்க, தாகத்தோடு வைங்க, அப்புறமா தண்ணியை வைங்க, குடிக்கும். 3 நாளில் ரத்த கழிச்சல் எங்கேன்னு நீங்கள் கேட்பீங்க, பறந்துடும். இப்போ காக்ஸிப்ரோல் கிடைக்கலன்னா உங்களுக்கு அம்ப்ரோலியம் அப்படின்னு கேளுங்க, அம்ப்ரோலியம்னு கேட்டிங்கன்னா அது தருவாங்க. சரி வாங்க, இப்போ அந்த மருந்து எப்படி கலக்கிறேன்னு இப்போ என்கிட்ட கோழி இல்லை, ரத்த கழிச்சல் கோழி, இருந்தாலும் உங்களுக்கு செய்முறை விளக்கம் ஒன்று காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் காட்ட போகிறேன். வாங்க இப்போ அதை நல்லா கவனிங்க, நான் எப்படின்றத எப்படி செய்கிறேன்றத பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டிலு, இது வந்து கொதிச்ச ஆரிய வெந்நீர், கொதிச்ச ஆரிய வெந்நீரில் தான் இந்த மருந்து போட்டு வைக்கணும், அதான் ரொம்ப நல்லது. இது வரைக்கும் தான் இருக்கும் கம்பெனியில், இது வரைக்கும் தான் வரும், அது வரைக்கும் தான் நீங்கள் எடுக்கணும், 1 லிட்டர் அதுதான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி அப்படி ஊற்றி வச்சுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பவுடர் சொன்னல பவுடரு, ரத்த கழிச்சல் பவுடர் இது. இந்த பவுடரை வந்து ஒரு 2 கிராம் எடுத்துக்கிட்டோம், 2 கிராம் அளவில் எடுத்துக்கிட்டோம். அதை அந்த பாட்டிலுக்குள்ளே கொட்டிடுறோம், பாட்டிலுக்குள்ளே கொட்டுறோம். இப்போ கரையாமல் இருக்கும், அதுக்காக இந்த தண்ணியவே ஊற்றுறோம், அதில் ஊற்றி கலக்கிடுறோம், ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த பாட்டிலுக்குள்ளே அது கலந்துடும். இப்போ எப்படியே கலந்துனாலும் சரி, குலுக்குனாலும் சரி, இப்படி லைட்டாக இப்படி கை செஞ்சுட்டு அது மூடியை போட்டு, மூடி போட்டால் மூடி போடலாம், அல்லது நம்ம கையாலே இப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ கோழி வந்து எங்கே வந்து தண்ணி குடிக்கும், வெளியில் உள்ள கோழியில் கழிச்சிருந்தால் கண்டுபிடிக்க முடியாது, உள்ளே நம்ம பண்ணைக்குள்ளே தான் வைக்க போகிறோம். அப்போ ரிங்கரில் நீங்கள் வைக்கலாம், தாராளமாக ரிங்கரில் வைங்க.
அது குடிக்கும். ஆனால் காலையிலேருந்து தாகத்தோட போட்டுட்டு வைங்க, நல்லா தண்ணியை குடிக்கும், மூணு நாளில் நோய் பறந்தார். சரி வாங்க, அது எதில் ஊற்றி வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இதில் ஊற்றி வச்சிடுறேன், தண்ணி குடிக்கிறது தான், இதை தான் குடிக்கும் வெளியே நிற்கிற கோழி. பரவாயில்ல, அது குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது அதுகளுக்கும். ஏன்னா நம்ம இது எந்த நாளும் ஊற்ற போகிறதில்ல. இப்போ அது வந்து நீங்கள் கேட்பீங்க, இப்போ இந்த இரத்த கழிச்சல் வந்துருச்சுங்க, அதுக்கு வந்து அதை தனிமைப்படுத்தலாமா அல்லது எல்லாம் அதோடய சேர்ந்து இருக்கலாமான்ற ஒரு கேள்வி எழும் உங்களுக்குள்ள. இப்போ அது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன், ரத்த கழிச்சல் இந்த குஞ்சு தான் ரத்த கழிச்சலாக போகுது, இந்த கோழி தான் ரத்த கழிச்சலாக அந்த கோழிக்கு தான் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை தனிமைப்படுத்த முடியும். அதே வேளை நீங்கள் வந்து ஒரு ஒரு 100 குஞ்சு வளர்க்கும் போது ரத்த கழிச்சலில் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு நோயில் சாகுதுன்னா, எப்பயாவது அந்த எச்சத்தை நீங்கள் பார்க்கும்போது ரத்த கழிச்சல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் தனிமைப்படுத்துறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எந்த கோழியும் தெரியாது. இப்போ ஒரு குஞ்சுக்கே இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தனிமைப்படுத்துனீங்கன்னா அது மற்றதுக்கு பரவாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல்ல வந்து கூண்டோட அமைப்பு தான், கூண்டு வந்து நம்ம அதை அதை தரையில் விட்டால் கூட, தரையில் விட்டால் கூட அது மணல் போடணும், தரையில் நல்லா ஒரு 3 அங்கலத்துக்கு மணல் போடணும். அந்த நிலத்துலேருந்து ஒரு 3 அங்கலத்துக்கு மணல் போட்டு வச்சிங்கன்னா அதில் எச்சம் போடும்போது அந்த ஈரத்தன்மையை அந்த மணல் இழுத்து கீழே கொண்டு போயிடும், வெறும் எச்சம் காஞ்சி போயிடும். அதே மாதிரி இப்போ கோழி பண்ணை அமைக்கும் போதே இந்த சூரிய ஒளி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உள்ளே விழுகிற மாதிரி நீங்கள் பண்ணை அமைக்கணும். அது எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, கிழக்கு மேற்குன்னு அமைச்சிருப்பாங்க. இப்போ கிழக்கு பகுதியில் நீங்கள் டோர் வச்சுக்கலாம், அதே மாதிரி மேற்கு பகுதியிலையும் வைக்கலாம், ஆனால் கிழக்கு பகுதியில் நம்ம பெரும்பாலும் வைப்போம். அப்போ பண்ணை இந்த கிழக்கு மேற்கில் இருக்கும்போது இந்த சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா காலையில் உதயமாகும் போது அந்த சூரிய ஒளி வந்து அந்த பண்ணைக்குள்ளே படும். படும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஈரமெல்லாம் காஞ்சிரும். அதே மாதிரி மறையும் போது பார்த்தீங்கன்னா உதிக்கும் போது இப்படி உதிக்கும் போது காய வைக்கும், மறையும் போது பின்னாடி இருந்து மறையும், மேற்கே இருந்து மறையும் போது அந்த சூரிய ஒளி கூண்டுக்குள்ளே படும்போது அதனுடைய ஈரம் ஃபுல்லாக அது இழுத்துக்கும். அப்போ இந்த கோழிகளுக்கு இந்த இரத்த கழிச்சல் வர்றது வந்து பெரும்பாலும் இருக்காது. இரத்த கழிச்சல் வர்றதுக்கு ஈரம் தான் காரணம். அதே மாதிரி இன்னொரு காரணத்தாலையும் வரும். இப்போ நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க, அதில் மழை வந்துருச்சு திடீர்னு, ஒளியிருச்சு உள்ள தண்ணி உள்ளே ஊற்றிருச்சு அப்படின்னு சொன்னால் இதுங்க என்ன பண்ணுன்னா, இந்த புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்துன்னா ஓடி போயெல்லாம் கும்பலாக கொத்த ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தண்ணியை பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும், போய் அதை கொத்தி 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 குடிக்க ஆரம்பிச்சிடும், தண்ணியை அள்ளி அள்ளி திங்க ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ரத்த கழிச்சலாக மாறும். அதனால் கூண்டுக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சு வளர்க்குறீங்கன்னா பண்ணை இக்காரணத்தை கொண்டு ஒழுகக்கூடாது. மழை வரும்போது சைட்லேருந்து சாரல் உள்ளே வரக்கூடாது. மழை வருதுன்னா தார்பாயை வச்சு மறைச்சி இறக்கி விட்ருணும், உள்ளே வந்து அது காஞ்சே இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை மாதிரி வீடியோ கொஞ்சம் நீங்கள் கேளுங்க, நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கோம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோழி விஷயமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் தீர்க்கறதுக்கு தயாராக இருக்கேன். காலை 7 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். எனக்கு 2 நம்பர் இந்த டிஸ்பிளேல காட்டும், அந்த 2 நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு பண்ணாலும், ஒன்று என்னுடைய நம்பர், என்னுடைய பேர் குணா, என்னுடைய பிள்ளை இருக்காரு, அவருடைய நம்பரும் நல்லா இருக்கும். 2 நம்பருக்கு நீங்கள் கேட்டால் 2 பேருமே விளக்கம் உங்களுக்கு தர தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.